நம்முடைய புதுப்பட்டியின் காவல் தெய்வம் கள்ளவள்ளி கருப்பனார் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் நம்முடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் பகல் 12 மணி அளவில் சிறப்பான முறையில் நம்முடைய கரட்டில் பூஜை நடைபெறும். பூஜை முடிஞ்சு சரியாக 6 மணி அளவில் சுடுவான் பூஜை என்கின்ற பூஜை நடைபெறும். அதுக்கு காவசோரம் சொல்லுவோம். அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மேலே அந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. மேலே கோயிலுக்கு குறிப்பாக பெண்களும் சரி சின்ன குழந்தைங்களான பெண் குழந்தைகளும் மேலே கோயிலுக்கு போக மாட்டாங்க. இது வந்து மலையாள தெய்வம், அதனால் யாரும் செய்ய போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, முடிஞ்சிட்டு அந்த மேலே செய்யப்பட்ட அந்த கெடா வெட்டின கெடா பன்றி சேவல் எல்லாமே வந்து கீழே வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் சமபந்தி முறையில் அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருவோம். இது ஆண்டு ஆண்டு நடந்துகிட்டே இருக்குது. சென்ற ஆண்டும் இதுமாரி நடந்துச்சு. சென்ற ஆண்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆடு 17 பன்றி 30 சேவல் போட்டோம். இந்த ஆண்டு அதேமாதிரியே 21 கெடா 21 பன்றி சேவல் 21 போட்டோம். இப்போ 1000 கிலோ வந்து சமைச்சு நம்முடைய பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து நடைபெற்று இருக்கிறது. இது இந்த கோயிலில் மிக சிறப்பான விஷயங்கள். இது என் பேர் வினோத். புதுப்பட்டி வசந்தா ஹோட்டல் அம்போடம் தாத்தா தோட்டம் ஜெகன். நீங்க இந்த ரோட்டு வந்து நிக்க டிரைஸ் ரோட்டுக்கு பண்ணிவிட்டு இல்லை. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனியாக தீ ஊற்றி வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுறது போயிருங்க.
சாப்பிட்டீங்களா?
நன்கொடை கொடுப்பவர்கள் விநாயகர் கோவில் முன்புறம் வந்து நன்கொடை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, மறு சாப்பாடு பாத்தீங்கன்னா கேட்கல, வண்டி கிட்ட இருந்தது சாப்பாடு கொண்டாடுறது போய் சாப்பிடுங்க. ரோட்டு ஓரத்துல உங்களுக்கு ஒரு டிவிக்கு ஒரு பங்க்ஷன் வைக்கிறதுக்கோசரம் நீங்க பண்றீங்க. மூஞ்சு பாருமா.